கொஞ்சம் கூட அறிவே இல்ல கூர் கட்டவன் எப்படி இடிச்சிட்டு போறான் பாரு இதுக்குனே வந்தாங்க நான் நான் அன்பனா இங்க வாடா याना लेटे टाइम एन्ना आउदु ஏற்கனவே ஐயா நேத்து நீங்க வரதுக்கு செம்ம கோத்துல இருக்காரு இல்லப்பா இதுக்கு என்ன ரிசல்ட் வண்டில ஏறுங்க என்ன ரிசல்ட்னா அண்ணா இல்ல என்ன ரிசல்ட்னு கேட்டேன் நீட்டுப்பா ஓ அந்த டிவிலாம் போடுவாங்களே அதுவானே பாப்பா பாசானே ஏய் லைட் நானே நல்லா படிக்க சொல்லிக்கலாம்லண்ணா பரிச்ச நேரத்துல நீயாவது கூட இருந்திருக்கணும் வந்துட்டா சரிதா தங்கம் சரிதா தங்கம் பசிக்குதுற அண்ணனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாடா என்ன செஞ்சிருக்க கறியும் கீரையும்னே அண்ணன் ஃப்ரெண்ட் பிரகாஷ் இருக்கானடா ஆமாண்ணே அவன் ஃப்ரெண்ட் டாக்டருக்கு தான் படிக்கிறான் அவன் காலேஜ்ல ஏதும் சரியில்லையாண்டா பசங்க ரொம்ப கெட்டு போய் கிடக்குறாங்களா அப்பா எங்க போயிருக்காரு அப்பா கிணத்து கடவு போயிடுச்சு ஓனர் எங்கேயோ வெளியூர் போறாராம் ஏண்டா எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது ஃபோன் பண்ணாமல் எடுக்க மாட்டியா மாதம் பிறந்தா கரெக்டாக 10,000 ரூபாய் சம்பளம் மட்டும் வந்து வாங்க தெரியுதுல்ல ஆ ஏ அஸ்வின் கம் 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 பா ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஷூ பா ஐ வாண்ட் நியூ ஷூ பா ப்ளீஸ் பா அஸ்வின் யூ நோ இட்ஸ் வெரி காஸ்ட்லி இட்ஸ் வாட் 10,000 rupees use it for some time I'll buy you a new one apparma huh ponga pa ashwin baba enna verike vediki paatittirukken poi car thoda koottukku ponum ashwin would you listen to me ra ashwin अश्विन निलरा लिसन टू अप्पा अश्विन डोंट क्राई सी அப்பா உங்களுக்கு அப்புறமா வாங்கி தரேன் ஓகேவா हां சம் டைம் யூ யூஸ் திஸ் தென் I'll buy you now cheer up who's my good boy huh appa is getting late to go out okay okay चलिया काका सोरे चटिया बेचेचना என்னாச்சுடா உள்ள தண்ணி வரலையா ஆ ஆமாண்ணா அண்ணா கடவரிக்கு போய்ட்டு வந்தறேன் ஆ சரிடா சாப்பிட்டதும் படுத்துக்கிட்டான் திங்கிறது தூங்குறது இதே பலப்பா போச்சு ஐயா சொல்ல ப்ளஸ் 2 மார்க்ல கூட என் பொண்ணு தாங்க ரேங்க் ஹோல்டர் சரி அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமுக்கு ஏதாவது டுட்டோரியலை சேர்த்து விட்டா என் பொண்ணு பாஸ் பண்ணிடுவாயா நான் கூட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா என் பையன் சுவாசப்பு கூட உங்கள்கிட்ட வேலை செய்ய சொல்கிறியா நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சா நல்லா இருக்குங்கய்யா காசு கொடுக்குறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பொண்ணை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன் டாக்டர் படிக்க வைக்கிறேன் சுற்றிக்கிட்டு இருக்காது இப்போ நீயும் நானும் ஒரே காரில் தான் போய்கிட்டு இருக்கோம் அதுக்குன்னு ரெண்டு பேரும் ஒன்றாயிட முடியுமா ஆண்டவன் அவன் ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி தான் என் படைச்சிருக்கான் சனியனு ஒரு தராதரம் வேணா இப்போல்லாம் என்ஜினியரிங்கு டாக்டருக்கெல்லாம் ஒரு மதிப்பே இல்லாமல் போச்சு மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சாதான் கிளைய பிடிங்கி எறிய முடியும் வந்துட்டானுங்க நீ ஒன்று பண்ணு நாளைக்கு உன் பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைஸ் மில் இருக்குது அங்கே சேர்த்து விட்றேன் ஆ காசுல எந்திரிச்சு உள்ளவே எடுத்துட்டு வாப்பா எந்திரி நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்க இங்க தூங்குறது இதே வளப்பா போச்சு சரிதா தங்கம் கவுதறடா சரிதா சரிதா என்னமா பண்ணி வச்சிருக்க பாட்டி ஏமா இப்படி பண்ண நீ பிறந்தப்போ சர்ச்சில் எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் தேன் மிட்டாய் கொடுத்து சில பேர் சிரித்தாங்க என்னையா அன்புமுகம் பொம்பளை போல பிறந்ததுக்கே முட்டாய் கொடுக்குறானே காது கூடவே பேசினாங்க. அப்படா நினச்சிக்கிட்டேன் ஒரு நாள் என் பொண்ணு இந்த ஊரே பெருமைப்படுற அளவுக்கு ஏதாவது சாதிச்சு காட்டுவான். கடைசியில் இப்படி பண்ணிட்டேம்மா அப்பாவால் இப்போ எல்லாம் முடியலம்மா. சாப்பிட்டு போன உடனே தலையெல்லாம் சுற்றுதும்மா. அவன் அப்பா வயசு இருக்கும் அவன் என்னை அவமானப்படுத்துவாம்மா. எனக்கு கோபம் வரும். அப்போல்லாம் டக்குன்னு அவன் ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்குவேன். உடனே எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி பா விடுங்கப்பா அவளை பார்த்து பேசுங்கப்பா. என் மயிலை பார்த்து பேச முடியலடா. எங்க மயில் மேல கோவத்துல கை வச்சிருவோம் பயமா இருக்கடா பயமா இருக்கடா என்னால முடியலடா 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 மயிலு முடியலடா. உண்மைதானா இப்படி நிகழ்ந்ததா குருவாயூரப்பா? நீ இப்படி எல்லாம் பண்ணியாமே கிருஷ்ணாவதாரத்தில் நீ இப்படி பண்ணியாமே ராமாவதாரத்தில் அப்படி பண்ணியாமேன்னு சொல்லும்பொழுது ஆமாம் என்று தலை அசைத்து அந்த சிலை. இல்லை குறிப்பா இந்த மனப்பதட்டம் இந்த ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 1176 மதிப்பெண்கள் எடுத்தவர் மாணவி அனிதா. நீட் தேர்வை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடிய இந்த மாணவி தனது மருத்துவ படிப்பு கனவாகி போன நிலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நீட் தேர்வு அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அனிதா புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டி இது. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த அனிதா அரியலூர் மாவட்டம் குழுமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். மூட்டை தூக்கும் தொழிலாளியின் மகளாக பிறந்த இவர் மருத்துவம் பயின்று தனது குடும்பத்தின் முதல் தலைமுறை பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற வேண்டும் என்பதை கனவாக கொண்டிருந்தார். மாநில பாடத்திட்டத்தில் படித்து பிளஸ் டூ தேர்வு எழுதிய அவர் 1176 மதிப்பெண்களும் கட் ஆஃப் 196.5 பெற்றிருந்தார். நீட் தேர்வில் 86 மதிப்பெண்களை அளித்தார். யாரோ மலை உச்சில இருந்து என்ன தள்ளி விடுற மாதிரி இருந்துச்சுப்பா. இருக்கமா கண்ணை மூடிக்கிட்டப்பா தூக்கமே வரலப்பா. எனக்கு எப்படிப்பா தூக்கம் வரும்? எவ்வளவு மாசம் தூங்காம படிச்சிருப்பேனா? எங்க பார்த்தாலும் வெளிச்சமே இல்லப்பா. அதான்ப்பா மொத்தமா நானே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா மன்னிச்சிருங்கப்பா. பைத்தியக்காரி பைத்தியக்காரி ஒன்று புரிஞ்சுக்க சரிதா. நீ செத்தா நான் உசுரோடு இருக்க போகிறதில்ல. ஆனால் மற்றவங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே டிவியில் நியூஸாக பார்ப்பாங்க. சிலர் கத்துவாங்க பல பேர் போராடுவாங்க. போரடிக்கிற வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு சேனலை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. வயசு சரிதா இன்னைக்கு வேணாம் அடுத்த மாதம் வேணாம் வேணாம் நாளைக்கே சாவு. ஆனால் அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். உன் திறமையும் உன் உழைப்பும் உனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவட்டும். மற்றவங்களுக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம தோற்று போக மாட்டோமா? நம்ம தோற்று போக மாட்டோம். வேறு படிப்பை தேர்வு செய்வதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்கிறார் மாணவி அனிதா. நீட்டுன்னா என்னன்னே தெரியாது. கோச்சிங் கிளாஸ் அதுக்கு போக வாய்ப்பும் இல்லை, போக முடியல. அப்படி இருக்கும்போது இதுக்கு ப்ளஸ் டூ எக்ஸாம்னால் எழுதி பழக்கம் இருக்குது. ஒரு வருஷம் அதுக்காக படித்து ட்ரை பண்ணி தான் வந்திருக்கோம். நீட்டாக என்னன்னே தெரியாமல் முதல்ல அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் டூவில் 196.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் வைத்திருக்கும் தனக்கு தமிழகத்தில் நுழைவுத் தேர்வு நடைமுறையில் இருந்திருந்தால் மருத்துவம் பயிலும் தனது கனவு சிதைந்திருக்காது என்பது அனிதாவின் கருத்தாகும்.